வழங்கும் துறையில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவர் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளித்து வருகிறார் மற்றும் மாவடி அறக்கட்டளையுடன் இணைந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு அடிப்படை பயிற்சிகள் வழங்கி வருகிறார் மற்றும் அவர் துணைவியாருடன் இணைந்து மனவளக்கலையில் சிறந்ததொரு தொண்டாற்றி வருகிறார் பேராசிரியர் ஜி செம்பியன் ஐயா அவர்களை சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம், குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சரியா இருக்குதுங்களா ஐயா? சரியா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கார்த்திகை மாதம் முழு நிலவு நாளான இன்று தீபத்திருநாளாம் சிறந்த ஒரு நன்னாளிலே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ஒரு சிறந்த சிந்தனை விளக்கம் தர வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆன்மீக தேடலை என்னுடைய கருமையத்திலே ஏற்படுத்தி என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு உயர்த்திய எனது பெற்றோர்களை வணங்குகிறேன். என்னையும் எனது துணைவியாரையும் மனவளக்கலை அன்பர்களாக அருள் தொண்டராக ஏற்றுக்கொண்ட நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்குகிறேன். அவர் அருளி தந்த இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு மாபெரும் நிறுவனத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களை வணங்குகிறேன். இந்த தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அருள் தொண்டர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலே இந்த சிறப்பானது ஒரு இணைய சேவையை ஏற்படுத்தி தந்த திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மண்டலத்தின் துணைத் தலைவரும் பேராசிரியருமான ராதா பிரகாஷ் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து தினந்தோறும் பதிவு செய்து பகிர்ந்து கொண்டிருக்கும் சிறந்த தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அருள்மதி அம்மா அவர்களையும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும் இனிமையான ஒரு நித்தியானந்த தவம் ஜீவகாந்த பெருக்க தவத்தினை நமக்கு அளித்து இன்பமான ஒரு நிலையிலே நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்த பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களையும் இந்த நிகழ்விலே இணைந்து கொண்டுள்ள அருள் தொண்டர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்து இந்த நான் உணர்ந்த சீர் செய்த பண்பாடு என்ற ஒரு தலைப்பிலே சிறிது நேரம் உங்களோடு அளவலாக இருக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலை கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, கூண் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்த கால் வானவர் வந்து வழிகாட்டுபவரே. நாம் மனிதர்களாக பிறந்து விட்டோம். பெற்றோர்களின்
முயற்சியாலும் இறை ஆற்றலினாலும் மனித பிறவி எடுத்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடத்தி கொள்கிறோம் என்பதற்கு நமது சான்றோர் பெருமக்கள், நமது முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுதான் பண்பாடு என்ற ஒரு நிகழ்வு. பண்பாடு என்றால் நல்ல ஒழுக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளுதல் என்பதற்கான வழிமுறைகளை கூறி அதை கடைபிடிக்க நம்மை நல்வழிப்படுத்துதல், அதுதான் பண்பாடு என்று சொல்கிறோம். பண் என்றால் இசை என்று கூட ஒரு பொருள் உண்டு. அந்த அளவிலே பண்பாடு என்பதை நமது சான்றோர் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஞானிகள் வாழ்க்கை முறைகளை கற்றுத்தந்தார்கள். கூட்டு குடும்பத்திலே நாம் பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் நாம் சிறப்பாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுத்தந்து நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடைமுறை. ஆனால் மகரிஷி அவர்கள் பண்பாடு பற்றி சொல்லும் போது அவர் தந்த வேதாத்திரியம், இந்த மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கிலே ஞானிகள் நான்கு வேதங்களை படைத்து நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வந்த நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஐந்தாவது வேதமாகிய வேதாத்திரியத்தை நமக்கெல்லாம் தந்து வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தி நடத்தி கொள்வதற்கான பயிற்சிகளாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் எல்லாம் வழி நடத்தினார்கள், மகரிஷி அவர்கள் பயிற்சிகளை தந்து நாம் அந்த நிலைக்கு எய்வதற்கு நம்மை முற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிலே மகரிஷியினுடைய உயர் நோக்கமான உலக அமைதி, உலக அமைதியை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதற்கு தனி மனித அமைதியில் தொடங்கி குடும்ப அமைதி, ஊர் அமைதி, நாட்டு அமைதி, உலக அமைதி என்ற நிலையிலே அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு 14 கோட்பாடுகளை மகரிஷி வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீவகாந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். இந்த வேதாத்திரியத்திலே ஐந்தாவது கோட்பாடாகிய சீர் செய்த பண்பாடு என்பதை பற்றி தான் நாம் இப்போது சிந்திக்க உள்ளோம். பண்பாடு என்பது நாம் முன்னரே சொல்வது போல நாம் சிறப்பாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கையாளுதல் என்ற ஒரு நிலை. மகரிஷி அவர்கள் அந்த பண்பாட்டையே சீர் செய்து கொண்டு இருக்க வேண்டும், சீர் செய்த பண்பாடாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதை பற்றி நாம் கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். பண்பாடு என்பது சிறப்பான ஒரு வழிதாட்டுதல் என்கிறோம். அதை பண்படுதல், பண்படுத்துதல் என இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ளலாம். பண்படுதல் என்றால் இறைநிலையோடு இணைந்து இறை ஆற்றலின் காரணமாக தானாகவே சரியாகிக் கொள்வது. இப்பொழுது உயிரினங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள உயிரினங்கள் தானாகவே தங்களுடைய வாழ்க்கை நெறிகளை சரிப்படுத்தி கொண்டு அவரவர்களுக்கான திட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 6 அறிவு படித்த மனிதன்தான் அந்த 6வது அறிவு நிலையிலே தான் நலமாக வாழ்வதோட எண்ணிக்கொண்டு தவறுகளையும் செய்து கொண்டு அதனால் துன்பமும் அடைகிறான். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும்.
இயற்கையாக நடத்தும் எழு பண்படுதல், நாம் அதை ஊக்குவித்து அதை சரி செய்து கொண்டு அதை நிறையாக கொண்டு வருவதற்கான முயற்சி தான் பண்படுத்துதல். இந்த பண்படுத்துதலுக்கு ஒரு உதாரணம், எளிய உதாரணம் என்று சொல்லலாம். விவசாயிகள், உணவுப் பொருள்கள் வழங்கி தருகின்ற விவசாயிகள் முதல்ல என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே பயிரிட மாட்டாங்க. நிலத்தை நன்றாக உழுது அதை சீர் செய்து சமன் செய்து பக்குவம் செய்து உரமிட்டு விதை செறிப்பான விதைகளை விதைத்து கூறிய காலத்தில் உரிய காலத்தில் விதை விதைத்து விவசாயம் செய்து பயிரை பேணுவார்கள். பயிர் வளர்ச்சி அடையும் போது பயிரில் களை எடுப்பார்கள். களை எடுத்த பிறகு அது விளைவு தருகின்ற நேரத்திலே பாதுகாப்பு அரண் போட்டு பாதுகாப்பார்கள். பாதுகாத்த பின்னர் அறுவடையை இனிமையாக கொண்டு போடுவார்கள். அதுபோல நம்முடைய மனதையும் நம்மையும் நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் இறக்கப் போகிறோம், அப்படித்தான் பொதுவான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் மனவளக்கலைக்கு முன்பு மனவளக்கலைக்கு பின்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக மனிதர்கள் பிறக்கிறார்கள், தொழிற்கல்வி எழுத்துக்கல்வி எல்லாம் பெறுகிறார்கள், பணிக்கு செல்கிறார்கள், ஊதியம் பெறுகிறார்கள், வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வசதியாக வாழ்கிறார்கள், மக்கள் செல்வங்களை பெற்றெடுக்கிறார்கள், அவர்களை வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய திருமணம் போன்ற நிகழ்வுகளை நடத்துகிறார்கள், முதுமையை அடைகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். இதுதான் முறையாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் மனவளக்கலைக்கு வந்த பிறகு நடக்கின்ற வாழ்க்கை இதிலிருந்து சற்று வித்தியாசமானது என்றோடு கூட வராமல் மாறுபட்டது என்று கூட சொல்லலாம். மனிதனாக பிறந்து விட்டோம் என்று எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் என்ற நோக்கத்தை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை, மனிதர்களுடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்த்தியவர் நமது ஆசான். இறைநிலையை உணர்ந்து அறவழி வாழ்க்கை வாழ்ந்து இறைநிலையோடு இணைவதுதான் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம். அப்ப இறைநிலையை உணர்ந்து கொள்வது என்றால் எடுத்த உடனே இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதற்கான பயிற்சிகளை, அதற்கான திட்டங்களை மகரிஷி அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார். அதற்கு என்ன வேண்டும்? முதல்ல நாம் யார், அதை எவ்வாறு நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால்தான் நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வாழ முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடல் நலத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும். இதற்கு உயிர் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறார், உடலை வளர்த்தால் உயிரை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதே அடிப்படையில் தான் ஒரு சுவர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த சுவர் சரியாக முறையாக இருக்குமேயானால், எந்தவித மேடு பள்ளம் கீறல் எதுவுமே இல்லாது இருக்குமேயானால், அதிலே வெள்ளை வண்ணம் பூசி அழகான நம்முடைய கற்பனைக்கேற்ற ஒரு சித்திரத்தை அதிலே கொண்டு வரலாம். ஆனால் சுவர் சரியாக இல்லை என்றால் எந்ததான் அழகாக சிறப்பாக சித்திரம் வரைந்தாலும் அந்த சித்திரம் சிறப்பாக அனைவராலும் பார்க்கப்படாது, அது அதனுடைய பயன் குறைவாகத்தான் இருக்கும். அந்த நிலையிலே நம்முடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நம்முடைய அன்றாட பணிகளை சிறப்பாக செய்ய முடியும், நாம் பண்பாடோடு வாழ முடியும். பண்பாடோடு வாழ முடியும் என்று சொல்லும்போது, நாம் சில நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்து கொண்டு நம்மால் நமக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்வதே ஒரு சிறந்த பண்பாடு. அதற்காகத்தான் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மனிதர்கள் வாழ்ந்த நிலையில கூட அவரவர்களுக்கு என்ற ஒரு தனி பண்பாடுகளை வளர்த்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலே எல்லோரையும் பார்க்கின்ற அனைவரையும் இரு கையையும் கூப்பி வணங்கி வரவேற்பது ஒரு பண்பாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவாளர்களால் உருவாக்கப்பட்ட வேட்டி புடவைகளை அணிந்து கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, மகிழ்ச்சியாக இருப்பது, அதுதான் பண்பாடு.
அப்புறம் ஒவ்வொரு இனத்தவர்கள் ஒவ்வொரு நாட்டில ஆங்கிலேயர்கள்லாம் கை குலுக்கி வரவேற்பார்கள், குட் மார்னிங் அவாரியூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முகமதி அன்பர்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஆற தழுவி அவர்களை மகிழ்விப்பார்கள். கிறிஸ்தவ அன்பர்கள் இறைநிலையை உணர்த்தி வாழ்க வளமுடன் அந்த மாதிரி சொல்லி வரவேற்பார்கள். அது போல ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பண்பாடுகள் இருக்கிறது. அந்த பண்பாடை நாம் சிறப்பாக நடத்தி கொள்வதற்கான வழிமுறைகளைத்தான் வேதங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த வேதங்கள் கற்றுக் கொடுத்த பண்பாட்டிலிருந்து வேறுபட்டு அதை முறையாக கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இறைநிலையோடு இருந்து நாம் எவ்வாறு மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைநிலையினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு அதனோடு பழகுவதற்கான வாய்ப்புகளைன்னா பயிற்சிகள், அதற்கான பயிற்சிகளை தான் முதல்ல உடலை நலமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி, எளிய முறை உடல் தவம் என்று சொல்கிறோம். உயிர் வளத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்கு சித்தர்கள் அருளி தந்த அந்த காயகல்ப பயிற்சியை எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மனதை எண்ணத்தின் சிறப்பு கருவியாக உள்ள மனதை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு தவங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அகத்தவம் கொடுத்திருக்கிறார்கள். அது இதெல்லாம் நாம் தினந்தோறும் செய்வதால் நம்முடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும். அதோடு கூட நம்மிடம் இருக்கின்ற துன்பம் தருகின்ற களைகளை, நாம் விவசாயத்துல சொன்னோம் இல்லையா, களைகளை களைத்து எடுத்துவிட்டு பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மிடம் உள்ள துன்பம் தருகின்ற ஆறு தீய குணங்களை போக்கிக் கொள்ள வேண்டும், அதை குறைத்து கொள்ள வேண்டும், அது வராமல் நம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் தற்சோதனை. அதையும் நமக்கு மகரிஷி அவர்கள் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சிறப்பாக செய்து கொண்டே வந்தோமே ஆனால் நாமும் நன்றாக இருக்க முடியும், நம்மை சார்ந்தவர்களையும் சிறப்பாக வழிநடத்த முடியும், நம்மால் ஆன மற்றவர்களுக்கும் உதவியையும் செய்ய முடியும். இந்த ஆறு தீய குணங்களை எவ்வாறு களைந்து கொள்வது என்பதற்கும் மகரிஷி அவர்கள் சிறப்பான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அருள் தொண்டர்களாகிய நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். அதை நாம் தினமந்தோறும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய மன அலைச்சுழல் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கும். சமநிலையில் இருந்தால் நம்முடைய செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நம்மால் மற்றவர்களுக்கோ நமக்கோ துன்பம் இல்லாமல் செயல்பட முடியும். அந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும். அந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமே ஆனால் நாம் இந்த ஒரு பண்பாட்டினை நமக்கு மகரிஷி அளித்து தந்த அந்த பண்பாட்டினை கடைபிடிப்பதற்காக ஏதுவாக இருக்கும். இதற்கு மகரிஷி அவர்கள் ஐந்தொழுக்க பண்பாடு, மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு உலக அமைதி கொண்டு போறாங்க. அப்ப அமைதியாக இருக்கிறதுனா என்ன நடந்தா, என்ன செய்தால் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்பதற்கு ஒரு ஐந்து ஒழுக்க பண்பாடு அது நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தன் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மானெறியும் உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், அன்பும் வேண்டும், அன்பும் வேண்டும். இந்த இடத்திலே பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பண்பாடு திருவள்ளுவர் எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த நிலைக்கு நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆசானவர்கள் ஐந்தொழுக்க பண்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எனது அறிவின் ஆற்றலினாலும்
உடல் உழைப்பாலும் மட்டுமே வாழ்வேன். மற்றவர்கள் மனதையோ உடலையோ வருத்த மாட்டேன். உணவுக்காக உயிர் கொலையை செய்ய மாட்டேன். பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன் அப்படின்னு ஒரு ஐந்து பண்பாடு, ஐந்து ஒழுக்க நிலை. ஒழுக்கம்னா என்ன சொன்னாங்க மகரிஷி? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ எண்ணத்தாலோ மனதாலோ துன்பம் தராத செயல்தான் ஒழுக்கம் என்று சொன்னார்கள். அதுபோல அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க ஐந்து வகையான ஒழுக்கத்தை நமக்கு நெறிப்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அது காலப்போக்கில் அப்படியே எல்லாரும் ஒரே நிலையில இருந்து கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறத உணர்ந்த மகான் அதையும் சுருக்கி இரண்டு ஒழுக்க பண்பாடாக கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்குறாங்க? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடை யாரு மனப்பூர்வமாக மனதால நினைந்து நினைந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல சிறப்பாக வாழ முடியும். இறைநிலையோடு இணைவதற்கான வழியையும் அது வழிவகுத்து தரும். என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். அதுபோல துன்பப்படுவோர்க்கு என்னாலான உதவியை செய்வேன் என்ற ஒரு இரண்டு ஒழுக்க பண்பாட்டை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அது நம்ம கடைபிடித்துதான் வருகிறோம். அதனாலதான் நம்ம இந்த நிலைக்கு இருக்கிறோம். இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில சிறப்பான சில வேறு சில யுக்திகளையும் நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய பண்பாடு சிறப்பாக இருக்கும். அது என்ன பண்பாடுங்க? நம்ம வந்து எல்லார்கிட்டையும் அன்பா பழகிறோம், அறிவா இருக்கிறோம், எல்லாருக்கும் உதவி செய்யறோம். அது போல நமக்கும் நிறைய பேர் உதவி செய்வாங்க இல்லையா? அப்ப அத மாதிரி உதவி செய்வர்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்வதை ஒரு சிறந்த பழக்கமாக கொள்ள வேண்டும். நமக்கு உதவி செய்தவர்களை மறக்காமல் நன்றி சொல்லணும். அப்புறம் நமக்கு துன்பம் தருபவர்களை திருப்பி துன்பம் தராமல் இருப்பதற்கு அவர்களை மன்னிக்கணும். அதான் அந்த அருகுண சீரமைப்புல ஐயா ஆசானவர்கள் சொல்வார்கள், அவர்களை மன்னிக்க வேண்டும். மறப்போம் மன்னிப்போம். அவர்கள் செய்த தவறை நம்முடைய மனதிலிருந்து எடுத்துக்கொள்வோம், எடுத்து விடுவோம். ஏனென்றால் நம்முடைய பதிவை ஒன்றை சிறப்பாக வெளியே எடுத்துக்கொண்டு எடுத்து செல்வதற்கும் ஒரு புதிய நல்ல பதிவை உள்ளே கொண்டு வர நம்முடைய கருமையத்துக்கு கொண்டுவதற்கும் அந்த அன்பர் நமக்கு உதவி செய்தார் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த தவறை மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதுபோல அவரை நாம் மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். நமக்கு தவறு செய்தவர்களை நாம் மன்னிக்க பழக வேண்டும். நமக்கு உதவி செய்தவர்களை நாம் நன்றி கூறி பாராட்டணும். அப்புறம் பெரியவர்களோ சின்னவர்களோ யாரா இருந்தாலும் சரியான ஒரு வழிகாட்டுதல் சொன்னால் அவர்களுக்கு நன்றி கூறுவது அவசியம். நீ என்ன எனக்கு சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த தன்முனைப்பு இருக்கக்கூடாது. யார் என்ன சரியான சொல் வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் எத்தகைய தன்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறுதல் மிக மிக அவசியம். இது நம்முடைய பண்பாட்டை வளர்க்கும். நன்றி கூறுதல், மன்னித்தல், இதையும் தாண்டி மகரிஷி தந்த பெரிய சிறப்பான ஒரு மந்திரம் என்னன்னா வாழ்த்துதல். அந்த வாழ்த்து இருக்குங்களே, அதுல நாம் கிடைக்கிற நாம் பெறுகின்ற நன்மையும் நாம் யாருக்கு வாழ்த்துகிறோம் என்று சொல்கிறோமே அவர்கள் பெறுகின்ற நன்மையும் நாம் நினைத்து பார்த்தா நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வாழ்த்து நமக்கு உதவியவர்களை நலமோடு வாழ வேண்டும். அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்றோம். முதல்ல வாழ்த்து சொல்லும் போது முதல்ல பயன்பெறுவது யாருங்க? நம்ம தான். அப்புறம்தான் அது அவர்களுக்கு போகிறது. போனதோட மட்டும் இல்ல, திருப்பி நம்ம கிட்ட வருது, திருப்பி அவங்கள்ட்ட போகுது. போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பதால அந்த ஒரு அலைச்சூழல் நம்மை மீண்டும் நல்வழிப்படுத்தும். அதனால நாம் இந்த பண்பாடோடு கூட நன்றி சொல்லுதல், மன்னித்தல்,
வாழ்த்துதல் என்ற பழக்க வழக்கங்களையும் நமதாக்கி கொண்டு சிறப்பாக நம்முடைய பண்பாட்டை வளர்க்க வேண்டும். இது எல்லாம் தான் நம்முடைய பண்பாட்டை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள். அப்புறம் நடை உடை பேச்சு செயல் ஆகியவற்றில ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆசான் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் அதனாலதான் ஆசான் அவர்கள் சீருடை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சீருடையின் மதிப்பை நான் வெளியிலே செல்லும் போது எல்லோரும் அனுபவித்திருக்கிறோம். சாதாரணமான உடையிலே செல்வதற்கும் ஆசான் தந்த அந்த சீருடையிலே செல்வதற்கும் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது எப்படி அப்படின்றதை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம செய்து பார்த்து செய்து ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா மனவளக்கலை ஐயா வராங்க ஐயா, ரொம்ப நல்ல மகிழ்ச்சி, உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவது கேட்பதை நாம் மனதார அனுபவிப்போம். அந்த அளவிற்கு நடை உடை பேச்சு இனிமையான பேச்சு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்கள். நல்ல தமிழ் சொல்லுல நிறைய சொல்கள், ஒரு பொருளை குறிக்க பல சொற்களும் பல பொருளை குறிக்க ஒரு சொல்லும் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான். அப்ப இனிமையான மொழிகளால் இனிமையான பேச்சு எல்லார்ட்டையும் இனிமையான பழக்கத்தை நாம் செயல்படுத்தி கொள்ள வேண்டும். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் இன்பத்தினை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த இறைநிலையை வணங்கி குருவர்களை கேட்டுக்கொண்டு நாம் எந்த நிகழ்ச்சியையும் நாம் நடத்தினோம் என்றால் சிறப்பாக நம்மால் நிறைவேற வாழ முடியும். அந்த அளவிலே பண்பாடு சீர் செய்த பண்பாடு, ஏற்கனவே உள்ள பண்பாட்டினை மகிழ்ச்சி அவர்கள் இது போன்ற சில மாற்றங்களினால் சீர் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இறுதியாக உள்ள அந்த இரண்டொழுக்க பண்பாடை நாம் நம்முடைய வாழ்நாளிலே கடைபிடித்து நாம் மென்னோலும் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுத்த மகரிஷிக்கு நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் அல்லவா. நம்மை மனவளக்கலைக்கு முன்னால் இருந்த செம்பியன் வேறு, மனவளக்கலைக்கு பின்னால் இப்பொழுது இருக்கின்ற செம்பியன் வேறு. இந்த நிலைக்கு உண்டாக்கிய அந்த குருவுக்கு நாம் நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் இல்லையா. அது எல்லோரும் செய்ய வேண்டும். என்ன செய்யணும், கற்றோம் கடைபிடிக்கிறோம் கற்பிக்கிறோம், கற்பிக்கணும் மற்ற. இந்த நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் அடைந்த இந்த நலம், நான் அடைந்த இந்த ஒரு அமைதி மற்ற அன்பர்களுக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷி பாடத்திட்டங்களாக கொடுத்திருக்கிறார்கள். எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி அடிப்படை பயிற்சியாகவும் சான்றிதழ் கல்வியாகவும் பட்டய கல்வியாகவும் கல்வியாகவும் திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதை தான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் மாவட்டங்கள் தோறும் கல்லூரிகள் தோறும் பல்கலைக்கழகங்கள் தோறும் செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தனியாக உலகத்திலேயே முதல் முதலாக யோகாவிற்கே என்று ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு கல்லூரியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த கல்லூரியும் நம்மாலான தொண்டு செய்வதற்கு வழிகாட்டுதல், நம்ம ஒருத்தர் போய் அங்க போய் சேருங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புண்ணியம் நமக்கு. அதனால இந்த வகையிலே நாம் கற்றோம் கடைபிடிக்கிறோம் கற்பிப்போம் என்ற நிலையிலே இருந்து மகரிஷி கூறிய அந்த சீர் செய்த பண்பாடு என்ற வாழ்க்கை நெறியை உணர்ந்து கொண்டு நாம் இன்பமாக வாழ்வோம், மற்றவர்களையும் இன்பமாக வாழ வைப்போம் என்ற அளவிலே இந்த ஒரு நல்ல நாளிலே எனக்கு இந்த ஒரு சிறந்த வாய்ப்பினை அளித்த அன்பு உள்ளங்கள், இதை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு தொண்டு ஆற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.